ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நேற்று எனக்கு கிடைத்த செய்தி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதசாமி சுவாமி கோயில் சம்பந்தமானதே இதை அவதூறு என்று எவராவது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக கொடுக்கலாம் தொலைக்காட்சியில் நேற்று ஒரு செய்தி வந்திருந்தது அப்படி அவதூறு என்றால் அந்த தொலைக்காட்சி மீதும் புகார் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் விஷயத்துக்கு வருவோம் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் அப்படின்னு ஒரு யானை இருக்குது இந்த யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்தது இந்த ஆண்டாளுடைய தகப்பனார் பெயர் ஐஜி ஸ்ரீதரன் இந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தபோது அதற்கு வயது எட்டு பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறில் ஸ்ரீரங்கம் வந்தது இதை கொண்டு வந்தவருடைய பெயர் ஸ்ரீதரன் அதாவது பெத்த தகப்பனுடைய பெயரும் ஸ்ரீதரன் வளர்த்த தகப்பனுடைய பெயரும் ஸ்ரீதரன் இந்த யானைப்பாகன் திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஆணையை தன் பெண்ணை போலே வளர்த்து வந்தார் என்பது ஸ்ரீரங்கவாசிகள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே இவர் யானைக்காக கல்யாணம் கூட செய்து கொள்ளாமல் இருக்கின்றவர் இன்று வரை அவருக்கு ஏறத்தாழ அறுபது வயது ஆகியிருக்கும் இளைஞரை போல இருப்பார் அவருடைய புகைப்படத்தை ஒன்று இரண்டு உங்களுடன் பகருகிறேன் ஸ்ரீ வேணு ஸ்ரீனிவாசன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த அன்று இந்த யானை தன்னை எதுவும் செய்யாது என்று யானையை தடவி கொடுக்க ஒரு சென்சிட்டிவான மிருகமான ஆண்டாள் தன்னை ஒரு புது மனிதர் தொழுவதை விருப்பப்படாமல் தன் வாளால் அவரை பலார் என்று ஒரு அறை விட்டதாம் யானை அறை விட்டுவிட்டதை சாக்காக கொண்டு ஸ்ரீதரன் அவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டார்கள் அதற்கு பதிலாக வேறு ஒரு அரைகுறையை இன்று பாகனாக வைத்துள்ளார்கள் சில போன வருடத்திற்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த அரைகுறை யானை புத்துணர்வு முகாம் என்று அரசு கொள்ளையடிக்கும் ஒரு திட்டத்தில் இந்த யானைக்கு தன் அதன் நெற்றியில் சிலுவையை போட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் புகைப்படத்தை இங்கு சேர்க்கிறேன் இது குறித்து நான் நேரே சென்று கூட விசாரித்து விட்டு வந்தேன் ஸ்ரீதரன் அவர்கள் யானை பாகனாக இருப்பதிலிருந்து அவரை வேலையிலிருந்து எடுத்தது எடுத்ததற்கான எந்த முகாந்திரமும் இல்லாமல் பழி வாங்கும் நோக்கத்தோடு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்ல சொல்ல கேட்காமல் ஆனையை போய் தொட்டு ஏதோ தான் ஏதோ தெய்வப்பிறவி என்று நினைத்து கொண்டு ஆணையை முகத்திலும் அதன் பின்புகரத்திலும் தடவி கொடுக்க முனைந்த வேணு ஸ்ரீனிவாசனுக்கு ஆனை நன்றாக பாடம் கற்பித்தது ஆனைக்கு தெரியாதே இவன் பணக்காரனா ஏழையான்னு அங்க அங்கே இருக்கிற கூஜாக்களுக்கு தானே தெரியும் அதனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம் நேற்று விஷயத்தில் நேற்றுல என்ன நடந்திருக்குனாக்க ஸ்ரீரங்கத்தில் யானைக்கு ஷவர் போட்டிருக்காங்களாம் சட்ட விரோதமான செயல் இப்போ உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் இப்போ பகிர்ந்து பகிர்ந்து கொள்றேன் சில சட்டங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் பலரும் ஏதோ வேணு ஸ்ரீனிவாசனுக்கும் எனக்கும் முன்பகை இருக்கிறது அவர் எனக்கு ஏதோ வேலை கொடுக்கவில்லை அதனால் அவரை நான் பழி வாங்கிறேன் இந்த மாதிரி அல்பான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ரீவைஷ்டவன் இறங்க மாட்டான் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது தமிழ்நாடு கேப்டிவ் எலிஃபெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்னு ஒரு சட்டம் உங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் யானைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அதாவது நாட்டில் இருக்கும் யானைகள் கேப்டிவ் எலிஃபென்ட்ஸ்னாக்கா வளர்ப்பு வளர்ப்பு யானைகள்னு வச்சுக்கலாம் வளர்ப்பு யானைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் யானைகள் வந்து ஒரு காட்டு மிரகம் ஆனால் அதை வளர்ப்பு மிருகமாகவும் வளர்க்கலாம் என்பதை நம் பண்டை காலத்திலிருந்தே நாம் அறிந்து கொண்டுள்ளோம் எப்பயோ கிருஷ்ணர் காலத்தில் கூட குலையாப்பிடம்னு ரெண்டு யானையை கிருஷ்ணர் உடை கொன்னார் அப்படின்றது நம்ம படிக்கிறோம் யானைகள் என்றுமே ஒரு அரசனுக்கு தேவையான ஒன்று யானை படை என்று ஒரு படையை எடுத்திருந்திருந்த இருந்தார்கள் யானைகளை டொமஸ்டிகேட் செய்வது அதாவது பழக்குவது என்பது தொன்று தொட்டு நடந்து வரும் ஒரு ஒன்று ஒரு செயல் இன்றும் கேரளாவில் சென்றால் நிறைய யானைகள் வளர்ப்பாளர்கள் அங்கு உள்ளனர் தமிழ்நாட்டிலும் ஏராளமான யானை வளர்ப்பினர் வளர்ப்பினர் உள்ளனர் இந்த வளர்ப்பு யானைகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாட்டில் ஒரு சட்டம் உள்ளது அந்த சட்டத்தின் பெயர் தான் இது தமிழ்நாடு வளர்ப்பு யானைகளின் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல்ஸ் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த இதில் யானைகளை பாதுகாப்பது எப்படி என்று ஆறாவது பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது அதில் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் தேர் பி அ பேத்திங் பூல் அப் மினிமம் சைஸ் டென் மீட்டர் பை டென் மீட்டர் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டு டூ மீட்டர் வித் ஜென்டில் ஸ்லோப் ஆன் ஆல் சைட்ஸ் அப்படின்னு அதாவது ஒரு யானையை வளர்ப்பு யானைக்கு குளிப்பதற்காக அதற்கு ஒரு தொட்டி கட்ட வேண்டும் தொட்டி கட்டுறதில்ல தொட்டி இருக்க வேண்டும் நான் என்ன மாதிரியான தொட்டின்னு உங்களுக்கு படத்தை போட்டு காமிக்கிறேன் சிலர் அந்த மாதிரி செய்கிறாங்கன்றதுக்கு ப்ரூஃப் பத்து மீட்டருக்கு பத்து மீட்டர் நீள அகலம் ஆழம் ஒன்றரை மீட்டர்லேருந்து ரெண்டு மீட்டர் இருக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரு சரிவு இருக்கணும் யானை இறங்கிறதுக்கு வசதியா அப்படி ஒரு இடத்துல தான் யானையை குளிப்பாட்ட வேண்டும் இது எங்கே நடக்கும் யானைக்கு குளிப்பா குளிக்கும் வசதி இல்லாத இடங்கள் குளிக்கும் வசதி இல்லாத இடங்களில் எப்படி யானை குளிப்பாட்டப்பட வேண்டும் என்பதற்கான சட்டம் ரெண்டாவது என்ன இதாக அதில் வந்து செக்ஷன் ஆறு ஒன்று ஏ தான் இப்போ நான் சொன்னது ஆறு ஒன்று பி சொல்கிறேன் அந்த யானை பாகன் அந்த யானைக்கு தினந்தோறும் குளிப்பாட்ட வேண்டும் யானையை குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் அந்த குட்டையில் ஊற விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்பு ஆறு ஒன்று சி யானையை வந்து தேங்காய் மட்டையினால் நன்றாக தேய்த்து குளிப்பாட்ட வேண்டும் யானைப்பாகனம் உதவி பாகனம் உதவி பாகனுக்கு பேர் காவடின்னு பேர் இப்போ ஒரு அறகுறை இருக்குது இல்லையா அது காவடியாக கூட இருந்ததாக சரித்திரம் இல்லை இது இப்போதைக்கு வச்சுக்கலாம் இந்த மூணு ரூலும் இப்போ நேற்று நடந்த விஷயத்திற்கு வருவோம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில் ஆண்டாள் என்கிற பெண் யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த யானைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம சட்டவிரோதமாக அரங்காவலர் அறங்காவலர் தலைவராக இருக்கிற வேணு ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறாருனாக்க யாரோ உபயதாரர்களுடைய திருப்பணியா அந்த திருப்பணியில இந்த யானைக்கு ஒரு ஷவர் அமைக்கிறாங்களாம் ஏன்னாக்கா யானை குளிக்கணுமா சந்தோஷமா எந்த இயற்கை சூழலில் யானைக்கு ஷவர் யார் போடுகிறார்கள் அதாவது இவங்க பழமை மாறாமல் திருப்பணின்னு சொல்றாங்க இல்லையா அதே போல இயற்கை விரோதம் இல்லாத ஒரு ஏற்பாடு அப்படின்னு இதையும் சொல்லுவாங்க இத்தனை நாள் யானை கோவிலுக்கு வெளியில் வெள்ள கோபுரத்துக்கு பக்கத்தில் இருந்தது அப்போது திரு ஸ்ரீதரன் அவர்கள் யானை யானைப்பாகனாக இருந்தபோது தினமும் காலை பெருமாளுக்கு கைங்கரியங்களை முடித்துவிட்டு விட்டு அப்போது சில நேரம் குளிக்க விட்டு மதியம் குளிக்க விட்டு தினமும் அதை அழைத்து சென்று வருவார் இது அவருடைய பழக்கம்னு ஸ்ரீரங்கவாசிகள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த பழைய யானை கொட்டகையை உடைச்சி எடுத்து சட்ட விரோதமாக திரும்ப சொல்கிறேன் சட்டவிரோதமாக கோவிலுக்கு உள்ளேயே ஒரு ஒரு கட்டடத்தை கட்டி சிமெண்டினாலான ஆன கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தில் யானையை இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டி போட்டிருக்கின்றார்கள் இது ஏன்னு நான் சொல்கிறேன் அண்மையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கோ இந்த யானைகளை திருடுறதுக்குன்னு ஒரு கும்பல் தெரிகிறது காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியார் மடத்திலிருந்து மூணு யானையை திருடினான்னு நமக்கு தெரியும் சமீபத்தில் அதற்கான ஆணையம் பிறப்பித்து இப்போ அந்த யானை ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு முகாமில் இருக்குன்றது தெரியும் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் இதே திருட்டு கும்பல் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற யானையை எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு வழக்க தொடுத்துருக்கு இந்த கும்பல் இந்த யானைகளை கடத்திச் சென்று சட்டபூர் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி யானைகளை திருட முற்பட்டு அந்த யானைகளை வைத்து இவர்கள் பிச்சை எடுக்கின்றனர் வெளிநாட்டிலிருந்து நிறைய வெப்சைட்டில் போட்டு காசை வாங்குறாங்கன்றது எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் தெரியுது நமக்கு அந்த கும்பல் ஒரு மாற்று மதத்து கும்பல் என்பதையும் பலரும் தெளிவாக தெரி தெரிவிக்கின்றார்கள் இப்பொழுது அண்மையில் தொடுக்கப்பட்ட வழக்கை தொடுத்தவர் ஆல்ஃப்ரெட்டுன்னு நினைக்கிறேன் இது என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் அவர் பேர் ஆல்ஃபர்டுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து உங்களை கரெக்டாக சொல்கிறேன் மன்னிக்கவும் அந்த அந்த நபரின் பெயர் ஆண்டனி கிளமெண்ட் ரூபின் அப்படின்றவர் பேர் இருக்கட்டும் அவருக்கு ஏதோ விலங்கு மேலே நல ஆர்வம் இருப்பி இருப்பதாக நினைத்து கொள்வோம் அதை பற்றி நாம் இன்று விவாதிக்க விரும்பவில்லை மற்றொரு சமயம் அதை பார்க்கிறோம் இந்த ஸ்ரீரங்கத்து யானைக்கும் இப்போ இருக்கிற அந்த அரகொர காவடி கூட இல்லாத ஆள் போன வருஷம் முகாமில் இந்த யானைக்கு சிலுவை போட்டதை நாம் எல்லோரும் பார்த்தோம் இவர்கள் வேண்டுமென்றே கோவில்களில் யானைகள் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு எப்படி ஜல்லிக்கட்டை நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் ஒரு முனைப்போடு இருக்கின்றார்களோ அதே போல கோவில்களில் யானைகள் இருக்கக்கூடாது என்ற முனைப்போடு இவர்கள் செயல்படுகின்றனர் மீண்டும் நம்ம ஷவருக்கு வருவோம் ஆனை குளிக்கிறதுக்கு வசதியாக ஷவர் பண்ணியிருக்காங்களாம் செய்தியில் கிடைச்சது என்னன்னா திருவானக்காவலில் புதார் சமீபத்தில் அந்த யானைக்கு ஒரு ஷவர் போட்டாங்களாம் அதுக்கு வர செலவு ஒரு லட்சமா ஸ்ரீரங்கத்தில் ஷவர் போட்டாங்களாம் அதுக்கு செலவு மூணு லட்சமாக இது எப்படிங்க அந்த கோவிலுக்கு ஒரு லட்சம் இந்த கோவிலுக்கு மூணு லட்சம் அது என்ன அது ஏழை யானையா இது பணக்கார யானையா என்ன அடிப்படையில் இவர்கள் இந்த பணத்தை செலவு செய்கிறார்கள் என்பதற்கு வரவு செலவு கணக்கு இவர்கள் காட்டியாக வேண்டும் உங்களுக்கு ஒரு படம் போடுறேன் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த யானைக்கு என்ன சிரிப்பு தான் வருது எனக்கு இந்த யானைக்கு ஷவர் போட்டிருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பைப்பு இருக்கும் இந்த பத்து பைப்பு போடுறதுக்கு மூணு லட்சம் ரூபாயா தொண்ணூற்றாறு அடி ஆழத்தில் கோவிலுக்குள்ளே இவர்கள் போர் போட்டிருக்காங்கன்னா யாரை கேட்டு கோவிலுக்குள்ளே போர் போட்டாங்க போட்டு பத்து பைப்பு வாங்கிறதுக்கு எத்தனை செலவாகும் ஒரு பைப்பு ஆயிரம் ரூபான்னா கூட பத்து பைப்புக்கு முப்பதாயிரம் ரூபா அதில் வேறு என்ன இருக்குது ப்ரெஷர் வரத்துக்காக ஒரு மோட்ரு போடுறோன்னா ஐயாயிரம் ரூபா முப்பதஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அந்த இடத்துல தரையை போடுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்புறம் வேறு என்ன இது போர் போடுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வச்சுங்க இருபதாயிரம் ரூபான்னு வச்சுங்களேன் ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிய முடிய வேண்டிய விஷயத்தை மூன்று லட்சம் ரூபாய் செலவு செய்தோம் என்று சொல்கிறார்கள் இது வந்து உபயதாரர் என்று சொல்கிறார்கள் உபயதாரர் எப்படி வந்தாரும் நமக்கு தெரியணும் உபயதாரர் பணியா இல்லை கோவில் திருட்டு பணியான்றது நம்ம பார்க்கணும் பார்ப்போம் இதுக்கெல்லாம் பதில் வந்தே ஆக வேண்டும் புராதனம் மாறாமல் பழமை மாறாமல் திருட்டு பணி செய்கிறோம் என்று இவர்கள் சொல்லுவதற்கு இது ஒரு சாட்சி பழமை மாறாமல் ஒரு தொன்மையான கோவிலையோ கட்டடத்தையோ பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த முதல் அடிப்படை என்னென்னா அந்த கோவிலில் புதியதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது அடிப்படை அதுக்கு பேர் அக்ரீஷன்னு சொல்லுவாங்க அதாவது பின்னால் பின்காலத்தினால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வேணு நிவாசன் என்ன பண்ணார் கோவிலில் இருக்கிற பழசெல்லாம் ஏதாவது நூறு இரநூறு வருடங்களுக்காக இருந்த மண்டபங்களை எல்லாம் இடித்து விட்டு இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை நான் தான் கண்டுபிடிச்சேன் அதனால் இந்த இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடத்தை இடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சட்டம் என்ன சொல்கிறது நூறு வருடங்களுக்கு பழமையான கோவில்கள் சுதந்திரம் கிடைத்த அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாளில் ஒரு ஒரு கோடு போட்டுக்கணும் அந்த கோட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் பழமைன்னு சொல்கிறது சளிவாக சொல்ற சட்டம் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் கடைசி பேஸ் லைன் அப்படின்னு சொல்கிறது அதற்கு பின்னால் எதையும் செய்யக்கூடாது அதற்கு முன்னால் இருப்பவையெல்லாம் பழமை என்று சொல்கிறார்கள் நூறு வருடங்களுக்கு மேலே இருக்கிற கட்டடங்களுக்கு இது பொருந்தும் இப்போ பழமை மாறாமல் செய்பவர்கள் இந்த கோவிலுக்குள் இப்படிப்பட்ட ஒரு புதிய அமைப்பை ஏன் செய்கிறார்கள் ஒன்று அப்படி செய்யும் அமைப்பை சிமெண்ட்னாலும் கான்கிரீட்டினாலும் செய்வது சரியா ரெண்டு ஆனை இப்படித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஆனைக்கு ஷவர் போட்டு ஏதோ தண்ணி எடுத்து வீணடிக்கிறதுக்கு இவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் இந்த படத்தில் பார்த்தாக்க சுந்தர் என்கிற அர்ச்சகர் நிற்கிறார் சுந்தர் அர்ச்சகர் எல்லா ஜெனரேட்டருக்கு பூஜை போடுறதுலேருந்து எல்லாத்துக்கும் நிற்கிறவர் அதாவது இந்த வேணுகோபால சன்னதியோடைய முறை இவரது அங்கதான் அந்த ரகசிய அறை கண்டுபிடிச்சாங்க இவரும் அதுல என்னுடைய புகாரில் ஒரு குற்றவாளியாக நான் எழுதியிருக்கிறேன் இவர் எப்படி இங்கே நிற்கிறாரு இருக்கட்டும் இவர்களெல்லாம் எழுதி கொடுப்பதை வைத்து தான் செய்கிறார்கள் அப்படின்னாக்கா இவர்கள் என்ன எழுதி கொடுப்பார்கள் நமக்கு நன்னாவே தெரியும் இருக்கட்டும் யானை இப்படிப்பட்ட விஷயங்களில் இப்படிப்பட்ட முறையில் இப்படிதான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை மதிக்காமல் வேணு ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஜெயராமனுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜாயிண்ட் கமிஷனர் என்கிற இவரும் கோவிலில் இருக்கும் அர்ச்சகர்கள் சிலரும் கூட்டு கூடி இப்படிப்பட்ட சட்டவிரோதமான செயலை செய்திருப்பதற்கு ஆதாரம் இதோ முன்னேறிக்கிறது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தெரியும் அதை இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இப்படி ஆணைக்கு உங்களாம் பார்த்துக்கிறாங்கண்ணா பத்தொம்போது எண்பத்தாறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் எண்பத்தாறில் கோவிலுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்று எத்தனை வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் கிட்டக்க முப்பத்து மூணு வருஷமாக இந்த யானையை பார்த்து யாரும் கவலைப்படாமல் அந்த ஸ்ரீதரன் என்கிற யானைப்பாகம் தன் உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த யானையை காவிரிக்கு அழைத்து சென்று கொள்ளிடத்துக்கு அழைத்து சென்று எங்கு நீர் இருக்கிறதோ அங்கு அழைத்து சென்று நடந்து அது மேலே ஒரு நாளைக்கு அவர் ஏறி நான் பார்த்ததில்லை ஒரு சில சமயம் ஏறி இருப்பாரா இருக்கும் ஆனால் என்றைக்குமே அவர் அந்த யானைக்கு கூடியே நடந்து போவார் வருஷா வருஷம் பெருமாள் ஜீயபுரம்னு ஒரு இடத்துல போறார் அதுக்கு போகும்போது வரும்போதும் இந்த ஸ்ரீதரன் அவர்கள் யானையுடன் கூடவே நடந்தே செல்வார் இன்னைக்கு இந்த அரவர காவடி கூட இல்லாத ஆடு கோவிலுக்குள்ள ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்திலேயே தானும் இருந்து என்ன யானை இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாக்கிறதுக்கு யானை பாகம் பக்கத்தில் இருக்கணும் இல்லையா அதுக்கு ஏதாவது அவசர தேவை என்ன என்ன பண்றது ஆனை பாகம் கூடவே இருக்க வேண்டும் அப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஆளும் கோவிலில் எப்படி இருக்க முடியும் நட சாத்தினதுக்கு அப்புறம் கோவில்ல யாரும் இருக்க மாட்டா அப்படி இந்த ஆள் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறதுனா அந்த ஆள் மலஜலம் எங்கே கழிக்கிறார் அவருக்கு ஒரு கக்கூஸ் கட்டி வச்சிருக்கீங்களா கோவிலுக்குள்ள கக்கூஸ் கட்டலாமா இதையெல்லாம் பார்க்கறதுக்கு போகனாக்க இன்னைக்கு ஆனை பக்கத்துல ஆனை கட்டி இருக்கிற இடத்துக்கு யாருமே போக முடியாது ஆனையை ஸ்ரீதரன் அவர்கள் யானை பாகன இருந்த சமயத்தில் அவர் யானையை கட்டி போட்டதே கிடையாது இன்று இருபத்தி நாலு மணி நேரமும் யானை கட்டி போட்டே இருக்கின்றது யானை என்பது ஒரு அறிவு அதாவது ஞாபக சக்தி மிகுந்த ஒரு பிராணி என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் தன் வளர்ப்பு தந்தையான ஸ்ரீதரனை இந்த யானையானது இழந்து இழந்த பின்பு அது வாடும் வாட்டம் யாருக்கு தெரியும் மேலும் இவர்கள் அடிக்கும் கூத்தில் மற்றொரு கூத்தையும் சொல்லுகிறேன் ஏதாவது இந்த பழக்கு போடுறார் பாருங்க இந்த ஆண்டனி போன்றவர்கள் அவர்களுக்காக இவர்கள் செய்வது இந்த வளர்ப்பு யானைகள் எதற்கும் இனவிருத்தி செய்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடையும் இவர்கள் செய்யவில்லை அப்ப என்னாகும் இந்த வளர்ப்பு யானைகள் குட்டி போடாமலேயே இறந்து போகின்றன அதற்குத்தான் இப்போ சமீபத்தில் இறந்த எல்லா யானைகளின் ஆயுசும் குறைவு பாவம் அந்த யானைகளின் இனவிருத்தி செய்ய முடியும் இந்த ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு ஒரு முறையும் யானையை சிறப்பு முகாமிற்கு கூட்டிக் கொண்டிருந்த போது தன் கையினால் எழுதி கொடுத்திருக்கிறார் யானைக்கு இனவிருத்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று தான் இவர் போல இருக்கிறவர்களை ஓரம் கட்டுறது அதுக்கு சட்டம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் ஓரம் கட்ட முடியுமா அதாவது ஒரு யானையினுடைய ஆயுள் காலம் அதாவது வளர்ப்பு யானையினுடைய ஆயுள் காலம் முடியும் வரை எந்த யானைப்பாக அதை பார்த்து கொண்டிருந்தாரோ அவரே அந்த ஆணையின் ஆயுள் முடியும் வரை அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் எந்த காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது எப்போ மாத்தணும்னாக்க அந்த யானை பாகனுக்கு தொத்து வியாதி ஏதாவது இருந்தால் இல்லை அவருக்கு உடல்நலம் சரியாக இல்லாமல் இருந்தால் இல்லது அவர் ஒரு குடிகாரனாக இருந்தால் அந்த சமயத்தில் அந்த யானையை அந்த யானையை அந்த பாகனிலிருந்து பிரிக்கலாம் மற்றபடி பிரிக்கக்கூடாது இதில் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி மற்றவர் தொட்டு எதையும் உண்ணாதவர் ஆதார அனுஷ்டானங்களோ அனுஷ்டானங்களோடு வாழ்பவர் ஒரு சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர் ஆனையை தன் உயிராக தன் பெண்ணாக பாவிப்பவர் அவர் தேக ஆரோக்கியத்தோடு நல்ல நன்ற முறையில் இருப்பவர் ஆனை தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களில் இருக்கும் அனைத்து ஆணைகளையும் பார்க்கும் எல்லா யானை பாகங்களிடமிருந்தும் நன்மதிப்பை பெற்றவர் தமிழ்நாடு அரசு வெட்டரினரி டாக்டர் அவர்கள் இவரைத்தான் இவரை போலே யானையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த நபர் இந்த நபரை எந்த காரணத்தையும் காட்டாமல் ஆணையிடமிருந்து பிரித்து இப்பொழுது இருக்கும் அரைகுறை காவடி கூட இல்லாத இந்த நபரின் இவர் ஒரு குடிபழக்கம் உள்ளவர் என்று சொல்கிறார்கள் இவர் காலில் சொறி சீரங்கு இருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன் இப்படி இருக்கும் இந்த ஆளை வைத்து கொண்டு இந்த யானையை இன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவன் இந்த யானையை ஒரு நாளும் ஒழுங்காக பார்த்து கொள்ளவில்லை என்பது ஊராரளை காற்றால் தெரியும் ஏன்னா அங்க ஊரார்கள் இரண்டு பேரையும் பார்த்திருக்கின்றனர் யானை சந்நிதானத்தில் மூத்திரம் கழிக்க கூடாது என்று ஸ்ரீதரன் அவர்கள் சொன்னால் அந்த யானை செய்யாது அது எப்படி சொல்லுவார்னா காதில் சொல்லுவார் அது அது போல இருக்கும் ஆனா இந்த ஆள் பார்த்து கொள்ளும்போது யானையை இன்று எவ்வளவு பேர் பார்க்கின்றீர்கள் திருவீதி புறப்பாடு தவிர இந்த யானை இன்று மிகுந்த அழுத்தத்தில் உள்ளது அந்த அழுத்தத்தை இன்னும் வளர்ப்பதற்காகவே இதை போன்ற ஷவர் ஐடியாவெல்லாம் இவங்க கொண்டு வராங்க அண்மையில் தான் சமயபுரத்தில் மசினி யானை என்ன செய்தது அழுத்தத்தால் என்று நமக்கு தெரியும் ஸ்ரீரங்க யானையை யானைப்பாகன் ஸ்ரீதரன் பார்த்து கொண்டது போல அதில் ஒரே ஒரு பஸ் பர்சன்ட் இந்த ஆள் பார்த்து கொண்டிருந்தால் இந்த யானை அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் வாழும் இப்படி சட்டவிரோதமாக கோவிலுக்கு உள்ளே புதியதாக ஒரு கட்டடத்தை கட்டி அங்கிருக்கும் தோப்புகளை எல்லாம் அழித்து அதே இடத்தில் யானை பாகனையும் ராத்திரி புழுக்க தங்க வைத்து அவன் அங்கேயே மலமூத்திரங்களை கழித்து யானை எப்படி வாழ வேண்டும் எப்படி இயற்கை சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை எதையும் இவர்கள் காட்டாமல் இதில் ஒரு படம் அப்போ போட்டேன் ஞாபகம் கண்டில் திருப்பி போடுறேன் யானை வந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு தென்னந்தோப்புல நடுவில் இருக்கு திருப்பி அதில் போடுறேன் தென்னந்தோப்புல இவர்கள் சொல்லது போகிற பத்து மீட்டருக்கு பத்து மீட்டர் ஒரு குட்டையை வெட்டி அந்த யானையை அங்கே குளிப்பாட்டுகிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் தோப்புகளில் இருந்து வருவாய் முட்டை அந்த முட்டை வருவாயில் கோவிலுக்கும் உபயோகம் இல்லாமல் அந்த நிலங்களை ஆக்கிரமிக்க வைத்து அந்த நிலங்களை பயன்படுத்தாமல் யானைக்கும் இடத்தை கொடுக்காமல் யானை என்ன காரம் அதுக்கு ஷெட்டு கட்டுறதுக்கு அந்த தோப்புல வச்சு பத்துக்கு பத்து மீட்டர் அளவில் ஒரு குட்டையை வெட்டி அதில் தண்ணீர் நிரப்புவதற்கு என்ன இவர்களுக்கு குறைந்து போய்விட்டது இவர்கள் ஊரை ஏமாற்றி பணம் பண்ண வேண்டும் முட்டாள் உபயதாரர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் சம்பாதிக்க வேண்டும் இந்த உபயதாரர்கள் ஏதோ தாங்கள் தன்னுடைய பணத்தை வைத்துக் கொண்டு ஏதோ நல்லது செய்வது போல பாவத்தை சம்பாதிக்க வழிவகுக்க வேண்டும் என்று இவர்கள் அடிக்கும் கூத்தாட்டத்திற்கு முடிவு பெருமான் விரைவில் கொடுக்க வேண்டும் என்று அங்கே இருக்கும் பார்த்தசாரதியை கேட்டுக்கொண்டு இந்த ஆஞ்சநேயரின் வழிகள் வழியில் நாம் நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இது அவதூறு என்றால் தாராளமாக நீங்கள் எந்த காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கலாம் சிறைக்கு அஞ்சினவன் நான் இல்லை பணத்தால் என்னை வாங்க முடியவில்லை மிரட்டலால் என்னை அடிபணிய வைக்க முடியவில்லை என்பது என்று அதிகால துஷ்பிரயோகத்தால் நீங்கள் செய்ய நினைத்தால் இந்நாட்டின் எங்களுடைய ஸ்ரீரங்கத்தில் என்னுடைய நம்பெருமாளை காப்பாற்றுவதற்காக எத்தனையோ கணக்கில்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உயிரிழந்ததைப் போலே அந்த கோஷ்டியில் என்னை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதையும் செய்யலாம் மிரட்டலுக்கோ ஒடுக்கலுக்கோ பணத்திற்கோ அதிகார துஷ்பிரயோகத்திற்கோ ஒழுங்க மாட்டேன் சட்டப்படி எதையும் அணுகுவேன் என்பதை தெளிவாக அழுத்தி ஆணித்தரமாகச் சொல்லிக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணபிரானின் முன்னிலையில் உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா